ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெட்ரோல் ரேட் வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு. என்ன அப்படின்னா, 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் ரேட் போயிடுச்சு. இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையுமே 100 ரூபாய்க்கு மேலே அந்த பெட்ரோல் ரேட் போயிடுச்சு. இதுக்கான காரணம் என்ன, இது எதனால் இவ்வளோ ரேட் அதிகமாகுது, இதெல்லாம் பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் ஒரு செம கோவப்படுவீங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நமக்கு வந்து பெட்ரோல் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது, நம்ம வந்து வாங்கி பைக்கில் ஊற்றி ட்ராவல் பண்ணுறோம். இந்த பெட்ரோலை வந்து நம்ம இந்தியாவிலேயே அவங்க வந்து எடுக்கிறது கிடையாது, இதை வந்து இன்னொரு நாட்டிலேருந்து வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்து அவங்க வாங்கும்போது அது பெட்ரோலாக இருக்கிறது இல்லை, அது வந்து க்ரூட் ஆயிலாக இருக்குது. அப்போ இது எப்போ வந்து பெட்ரோலாக மாறுது, இதை வந்து எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க, இதுக்கு எவ்வளோ செலவாகுது, அதுக்கப்புறமா நம்ம கவர்மெண்ட் எவ்வளோ டேக்ஸ் எடுக்குது, அதுக்கப்புறமா நம்ம பெட்ரோல் பல்க் இருக்குல்ல அவங்க வந்து எவ்வளோ ரூபாய் அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது, அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட 100 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது, இதோடைய ஃபுல் ஃப்ளோ சார்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரூட் ஆயில் வந்து நமக்கு யார் கொடுக்குறா அப்படின்னா, சவுதி அரேபியா தான் நமக்கு இந்தியாவுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இவங்கள்டருந்து 1 லிட்டர் க்ரூட் ஆயில் வந்து 32 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 1 லிட்டர் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க, 1 லிட்டர் க்ரூட் ஆயில் வந்து 32 ரூபாய்க்கு வாங்குறாங்க. வாங்கி அதுலேருந்து அந்த பெட்ரோலை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ரீஃபைனிங், அதுக்காக நமக்கு ஓஎம்சி எல்லாம் இருக்குது, ஆயில் சம்மந்தமாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. இவங்க வந்து 1 லிட்டரை பிரித்து எடுக்கிறதுக்காக 3 ரூபாய் 90 பைசா கிட்ட வாங்குறாங்க, 4 ரூபாய் வாங்குறாங்க 1 லிட்டரை பிரித்து எடுக்கிறதுக்கு. பிரித்து எடுத்த அந்த பெட்ரோலை இப்போ சுத்தமான ஒரு பெட்ரோல், அவங்ககிட்ட ஒரு பாட்டிலில் பெட்ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பெட்ரோலோட விலை என்னன்னா 36 ரூபாய். 1 லிட்டர் பெட்ரோலோட விலை இப்போ இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது, அதோட விலை வந்து 36 ரூபாய். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டைரெக்டாக இங்கே இருக்க பெட்ரோல் பல்கில் இருக்கவங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட இந்த பெட்ரோலை வந்து 100 ரூபாய்க்கு விற்றுக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த பெட்ரோல் நாங்கள் வந்து 96 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு லாபம் வந்து 4 ரூபாய். இந்த பெட்ரோல் பல்க் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு 1 லிட்டர் விற்றாங்கன்னா அவங்களுக்கு 4 ரூபாய் கிடைக்கும். இப்போ இவங்க கையில் இருக்கிற பெட்ரோல் வந்து 36 ரூபாய், அவங்ககிட்ட கொடுக்கும்போது 96 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 60 ரூபாய் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதியும் ஸ்டேட் கவர்மெண்ட் பாதியும் போட்டுக்கிறாங்க, இவங்களுடைய டேக்ஸ்க்கு 60 ரூபாய் கொடுக்குறாங்க. பெட்ரோலோட விலையே 36 ரூபாய் தான், அந்த அவங்க பெட்ரோல் பல்கில் இருக்கவங்களோட லாபத்தை சேர்த்தோம் அப்படின்னா 40 ரூபாய். அவங்க நினைச்சாங்கன்னா நமக்கு 40 இல்லை, ஒரு 50 ரூபாய்க்கே பெட்ரோலை கொடுக்க முடியும். ஆனால் இவங்க ரெண்டு பேரை சேர்த்து 60 ரூபாய் டேக்ஸாக எடுக்கிறாங்க. அதில் அதிகமாக எடுக்கிறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமான டேக்ஸையும் எடுத்துட்டு, இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பெட்ரோலை 1 லிட்டர் வாங்கிட்டோம், இந்த 1 லிட்டர் பெட்ரோலை என்ன பண்ணோம் அப்படின்னா பைக்கில் கொண்டு போய் ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த பைக்கு வாங்கும்போது ரோட் டேக்ஸும் தனியாக வாங்குறாங்க, அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி அதுக்கான குட்ஸுக்கான டேக்ஸ் வாங்குறாங்க, அதுக்கப்புறமா இது ஒரு வகையான டேக்ஸ், அதை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த வண்டி எடுத்துட்டு அதில் பெட்ரோல் ஊற்றுறோம், இதுக்கு 1 லிட்டருக்கு 60 ரூபாய் நம்ம ரெண்டு கவர்மெண்ட் சேர்ந்து டேக்ஸ் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த வண்டியை ஓட்டு போகிறோம், 40 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நமக்கு டோல் கேட் வச்சு டோல் பிளாஸா வச்சு அங்கே வந்து டேக்ஸ் வாங்குறாங்க. அப்போ ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னா அவன் எவ்வளோ ரூபாய் இந்த கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கொடுக்குறான் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து வெளிப்படையாக அவங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை. அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்படினா கூட இது வந்து ஒரு பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா இது ஒரு 60 ரூபாய், ஒரு 100 ரூபாய்க்குள்ள பொருளில் 60 ரூபாயை அவங்க டேக்ஸை எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 40 ரூபாயில் தான் அதனுடைய பொருள் இருக்க போகுது, அதில் வந்து 60 ரூபாய் அவங்க டேக்ஸ் எடுத்துட்டு மக்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இதை வந்து ஒரு சொல்லுவாங்கல்ல பகல்லையே வந்து திருடுறது அப்படின்னு. அதுதான் இது, நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன அப்படின்னா பெட்ரோல் விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது, இப்போ 70 ரூபாயில் இருந்தது 75 ரூபாய், 80 ரூபாய், 85 ரூபாய் அப்படின்னு அதிகமாகிட்டே இருக்கும்போது ஒருவேளை நம்ம வாங்குற இடத்துலையே இப்போ சவுதி அரேபியாவில் வந்து வாங்குறோம், அவங்களே விலை அதிகமாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிருக்கோம். அவங்க அப்படி இல்லை, அவங்க அந்த காலத்தில் கொடுத்த ரூபாவை அப்படியே தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ரூபாய் அவங்க ஏற்றுவாங்க. மற்றபடி அவங்க உலகம் ஃபுல்லாகவுமே அவங்களோட கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அதை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தான் தனித்தனியாக அவங்களுக்கு டேக்ஸை வச்சுக்கிட்டு அது மக்கள்கிட்ட வந்து சேரும்போது அதோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜஸ்தானில் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போடுற அந்த டேக்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாகவுமே சேமாக தான் இருக்கும், ஆனால் அங்கே ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு போடுறது அது கொஞ்சம் அதிகமாக போடும். அதே மாதிரி கோவாவில் இந்தியாவிலே ரொம்ப சீப்பான பெட்ரோல் கிடைக்கும், அங்கே பெட்ரோல் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா
அங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்க. இதுதான் இங்க நடக்கிற ப்ராசஸ், மற்றபடி எதுவுமே இல்லை. அதே மாதிரி உலகத்துல யார் ரொம்ப சீப்பா பெட்ரோல் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா வெனிசுலா. அவங்க கிட்ட போய் நீங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கணும்னா 1 ரூபாயும் 45 பைசாவும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் கிடைக்கும். நினைச்சு பாருங்க, 1 ரூபாயும் 45 பைசாவும் கொடுத்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கலாம். இந்தியாவில் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கணும்னா நீங்க 100 ரூபாய்க்கு மேலே கொடுத்தாங்கண்ணா. இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷன்ல நமக்கு தான் ரொம்ப அதிகமாக, வேல்ட்லயே ரொம்ப அதிகமாக அப்படின்னா அப்படியும் இல்லை. ஹாங்காங்கெல்லாம் நம்மளை விட ரொம்ப அதிகமாக கட்டிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே ரொம்ப அதிகமான, ரொம்ப எக்ஸ்பென்சிவா பெட்ரோல் வாங்குறது அங்கே தான். 1 லிட்டருக்கு 175 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கு அங்கே உள்ள சுச்சுவேஷன். அதுக்கு அங்கே உள்ள டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் அப்படின்னா நம்ம பெட்ரோல் ரேட் வந்து 60 ரூபாய்க்கு கூட கொண்டு போகலாம். அதை விட கம்மியாக ஆக்கலாம், ஆனால் 60 ரூபாய்க்கு கொண்டு போகலாம். இந்த 60 ரூபாய்க்கு கொண்டு போகிறதுக்கான ப்ராசஸ் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும். இவங்க ரெண்டு பேரும் நினச்சாங்க அப்படின்னா நமக்கு பெட்ரோலாக கண்டிப்பாக 60 ரூபாய்க்கு தர முடியும், கான்ஸ்டண்ட்டாக தர முடியும், 60 ரூபாய்க்கு தர முடியும். அதே மாதிரி தான் டீசலும், இந்தவே ப்ராசஸ் தான் டீசலும். இந்த க்ரூட் ஆயில் இருந்து தான் பெட்ரோல் எடுக்கிறாங்க, டீசல் எடுக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வர சமையல் கேஸ் தயாரிக்கிறாங்க, அதுக்கப்புறமா மண்ணெண்ணெய் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட ப்ராசஸ் எல்லாமே இதுல இருந்து தான் வருது. அதனால இந்த க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து ரொம்பவே கம்மி, 32 ரூபாய் தான் 1 லிட்டர் க்ரூட் ஆயில். இதை வாங்கி அதை இவங்க இந்த அளவுக்கு டாக்ஸ் ஏத்துறதுனால இதனுடைய ரேட் வந்து ரொம்ப அதிகமாகுது. இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவைன்னா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே கமெண்ட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் வந்து இது ரீச் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பத்தி ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல, இதை ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.